சிவசாமி வந்து தன் மகள் கௌரிக்கும் என் இளைய மகன் கோபாலுக்கும் இருந்த காதல் விஷயத்தை சொன்ன போது கல்யாணத்திற்கு நான் சம்மதித்தேன். ஆனால் சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்கவில்லை. ஏ, தன் அண்ணனுடைய இரண்டாவது மகளையும் எங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வர அந்த அம்மா விரும்பினார்கள். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். எஸ் சார். நீங்கள் தானே இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர்? ஆமாம். எத்தனை வருஷம் சர்வீஸ்? 20 வருஷம். இந்த 20 வருட அனுபவத்தில் பெண் ஆணை கொலை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அல்லது இப்படிப்பட்ட வழக்கையாவது தாக்கல் செய்திருக்கிறீர்களா? வாட்? கேள்விக்கு பதில். சாட்சியை, அதுவும் பொறுப்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரியை அவமதிக்கும் கேள்வி. யுவர் ஆனர், வழக்கு சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை மனோதத்துவ ரீதியாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏ, ப்ரசீத். பதில் பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் சர்வீஸில் நான் நேரில் பார்த்தது இதுதான் முதல் தடவை. ஆமாம். கொலையை பற்றி முன்னதாகவே உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? இல்லை. பிறகு எப்படி அந்த இடத்துக்கு சென்றீர்கள்? கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாகவும் உடனே சென்றால் பிடித்து விடலாம் என்றும் தகவல் கிடைத்து நான் கான்ஸ்டபுளுடன் அங்கு சென்றேன். யாரையாவது கைது செய்தீர்களா? இல்லை. கொலையை கண்டதும் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன். சரி, நீங்கள் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை கத்தியால் குத்தியதையா, அல்லது அவர் உடம்பிலிருந்து கத்தியை எடுத்ததையா? எடுத்ததை. நீங்கள் போகலாம். தயவு செய்து இதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? எங்க வீட்டு வந்திருக்காங்க. எப்போது? கொலை நடந்த அன்னைக்கு. ஏன் வந்தார்? ப்ளீஸ் பர்சி. அவங்க பிள்ளைக்கு எனக்கு நடக்க வந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. அப்போது என்ன சொன்னார்கள்? என் பிள்ளைய மறந்துடு அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா நீ பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு இன்னைக்கு நான் அப்பா இல்லாம கஷ்டப்படுறதுக்கு சரியா போயிடுச்சு. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அன்று அவர்கள் அப்படி சொன்னதற்கும் இன்று அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் சரியா போய்விட்டது என்று சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? வேற என்ன சொன்னபடியே அந்த அம்மா எங்க அப்பா கொலை செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம். சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் அவர் மகனே கல்யாணம் செய்து கொண்டதாக வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அந்த அம்மாள் உங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொல்லிவிட்டால் கஷ்டமா தான் இருக்கும். என் வார்த்தையை மீறி என் மகனை கல்யாணம் செய்து கொண்டாயே, அதனால் நீ அவனை பார்க்க கூடாது, அவனோடு பேசக்கூடாது என்று அந்த அம்மாள் உங்களை தடுத்தால்? ஐயோ, அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியாது. தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிடுவேன். உங்களை பார்க்க, அவரை பார்க்காம அவரோடு பேசாம எப்படிங்க இருக்கிறது? அதை போன்ற பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் எந்த அர்த்தத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்கணும். குட், நீங்க போகலாம். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். மிஸ்டர் கோபால், நீங்கள் விசாரிக்க வேண்டிய சாட்சி யாராவது இருக்கிறார்களா? எஸ் யுவர் ஆனர், டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள். நீங்கள் தானே டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள்? ஆமா. இந்த அம்மாளை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவங்களும் ஒரு லேடி டாக்டர். அந்த முறையில் எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம். அவங்க பாக்குற கேஸ்ல ஆபரேஷன் கேஸா இருந்தா எனக்கு போன் பண்ணுவாங்க, நான் போய் ஆபரேஷன் செய்துட்டு வருவேன். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியாதா? தெரியும். ஆனா அந்த அம்மாளுக்கு வயசாயிட்டதுனால கொஞ்சம் கை நடுங்கும், அதனால நான் தான் செய்வேன். நீ போகலாம்.